முடியா? இன்னும் ஒரு நல்ல நாளா பாத்து நம்ம ஜாதி ஜனத்தை எல்லாம் கூட்டிட்டு வந்துரு, முகூர்த்தத்தை பேசி முடிவு பண்ணிடுவோம். இந்த கவுண்டருக்கு இப்படி ஒரு அக்காவும் அவங்களுக்கு இப்படி ஒரு தடி பயலும் இருக்கான்னு தெரிஞ்சுக்காம இருந்துட்டாரு. இவனை கட்டிக்கிறதுக்கா நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம். இந்த கவுண்டர் என்னடா, அவங்க அக்கா மாவன கட்டி ஒத்த கால நிக்கிறாரு. இந்த குழப்பத்துல இருந்து எப்படி சின்ன தப்பிக்கிறது? சமாளிச்சிடுவோம். என்ன கூப்பிட வந்தா? நான் பாத்துக்கிற மத்ததெல்லாம் நீ வீட்டுக்கு போ. நாசமா போ, குட்டிச்சவரா போ. சாமியோட வாயால நாசமா போன்னு கேட்க உங்களுக்கு குடுத்து வச்சிருக்கணும். அது தெரிஞ்சுட்டாலே உங்ககிட்ட வந்து குறைய சொல்றோம். எனக்கு பதில நீ அருளாக்கு குடுக்கறியா? நல்லாரு சாமி, புரியுது இல்ல? நாசமா போ. இங்க என்ன நடக்க போகுது பாரு. கொண்டசாமி, எங்க அக்கா பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு நீங்க தான். ஒரு கெட்ட நாளா பாத்து ஒரு கெட்ட நேரத்துல கல்யாணத்தை நடத்திடுவோம். எதுக்கு சோழிய போட்டு பாருங்க. என்னங்க வீட்டை அசிங்கப்படுத்துறீங்க? அமைதியா இரு. தமுக்கால நினைஞ்சிருக்கா பாரு, எடுத்து காய போடு. என்னங்க சாமி இது? கருமா மூணு விழுந்திருக்கு, அடுத்து நாலுதான். எங்களுக்கு தெரியாதா? சும்மாறியா விட்டா ஒன்னு ரெண்டு மூணு நூறு வரைக்கும் சொல்லுவ போல இருக்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கெட்ட நேரம். என்ன சாமி சொல்றீங்க அக்கா? சும்மா அவர் அப்படி சொன்னா நல்ல நேரம்னு அர்த்தம். அப்படின்னா கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதான். போட்டு பாத்துருவோம். ஏன் இதுக்கு முன்னால போட்டது சரியில்லையா? சும்மா இருக்கப்பா, கட்டவோ மாத்தி தீர்த்து வரலாம்ப்பா. குறி என்ன சொல்லுதுன்னா, இந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா நூறு வருஷம் ஒண்ணு சேராம நாசமாவ போயிருவாங்க. மருமக வந்த வேளையில மாமியாரு அதாவது உங்க அக்கா மூணு மாசத்துல நல்லா ஆயிருவாங்க. நான் ராஜாத்தி மேல உயிரையே வச்சிருக்கேன். உனக்கு தான் 50 வயசு ஆயிருச்சுல, எப்படியும் போறது போக போற. அதுல கொஞ்சம் முன்ன பின்ன போனா என்ன? எனக்கும் ஆசையா இருக்கு. நீ மண்டையை போட்டாலும் பரவாயில்ல, உன் புள்ளிய நான் நல்லா பாத்துக்கிறேன். அடச்சி ஓடுகாலி, நீ எனக்கு மருமகளை வரவும் வேண்டாம், நான் மண்டையை போடவும் வேண்டாம். டேய், நான் அவ்வளவு சீக்கிரமா போக மாட்டேன்டா. உனக்கு கர்மாதி பண்ணிட்டு தாண்டா நான் மண்டை போடுவேன். அடடா, அம்மா புள்ளனா இவங்க மாதிரி தான் இருக்கணும். யாரு முன்னாடி போறதும் போட்டியே வைப்பாங்க போல் இருக்கு. நல்ல வேலை இந்த கல்யாணம் நின்னது ஒரு வாய்க்கு நல்லதுதான். சாமி நமஸ்காரம். சாமி இந்த கிராமத்துக்கு வந்ததுல இருந்து ஒரே கெட்ட வார்த்தையா கேட்டு எனக்கு வாழ்க்கைய வெறுத்து போச்சுமா. ஐயோ, மழையும் பெயல, கிணத்துல தண்ணியும் இல்ல. இன்னைக்கும் தண்ணி பாய்ச்சலன்னா பயிரெல்லாம் காஞ்சு போயிடுமே. என்ன பண்றது? ஏமா பொண்ணு, நில்லு நில்லு. எங்க வயலுக்கு பாயிற தண்ணிய உங்க வயலுக்கு திருப்பிக்கிட்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிக்கிறேன், என் நிலம் காயுது. உங்க வீட்டு நிலம் காஞ்சா எங்க வீட்டு தண்ணி கிடைச்சதா? விடுமா என்ன தகராறு? வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இவர் தகராறு பண்றாரு. ஏன்பா மாணிக்கம், ஐயா அவங்க வீட்டு நிலத்துக்கு அவங்க தண்ணி பாய்ச்சறாங்க, நீயே தகராறு பண்ற. ஐயா, நம்ம வீட்டு வயலு, நம்ம வீட்டு கிணத்து தண்ணி, நம்ம கேட்காம இந்த பொண்ணு அவங்க வயலுக்கு தண்ணி பாய்ச்சத. ரொம்ப நல்லா இருக்கே. என்னதான் ஊர்ற கிணறா இருந்தாலும் எங்க கிணத்துல தண்ணி தீந்து போச்சுன்னா எங்க நிலமெல்லாம் என்னங்க ஆறுது? நான் சும்மா தான்டா சொன்னேன், இந்த மாதிரி ஏதாவது தகராறு பண்ணாதான் காதல் வளரும். மோதல்ல வளர்ற காதல் தான் நிலைச்சு நிக்கும். அப்படிங்கிற அப்படியேதான் பணியாரியா, கொஞ்சம் தண்ணி விட சொல்லுமா. எங்களால தண்ணி விட முடியாது. முடியாது, முடியவே முடியாது. ஐயா, கண்களை திறந்து விடுங்க, இந்த பச்சை பயிர் வாடி போகுது.
நீங்களே கூப்பிட்டு உங்க பையனுக்கு என் பொண்ணை கேட்டதை பத்தி ரொம்ப சந்தோஷம். ஆனா என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். பொண்ணை கொடுக்க மாட்டீங்களா? என் பொண்ணு சின்ன வயசுலயே காணாம போய் இப்பதான் கிடைச்சு ஒரு மாசம் ஆகுது. உடனே உங்க பையனுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தா நீங்க பட்டணத்துக்கு கூட்டிட்டு போயிடுவீங்க. மறுபடியும் என் பொண்ணை பிரிய எனக்கு இஷ்டம் இல்ல. அண்ணே, அதுக்காக வயசுக்கு வந்த பொண்ணை நாம வீட்டிலேயே வச்சுக்க முடியுமா? அதுக்காக வெளியில துரத்த முடியுமா? நம்ம உள்ளூர்லயே ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் கட்டி கொடுத்துட்டா அப்பப்ப கூப்பிட்டு கூப்பிட்டு பாத்துக்கலாம். மாமா, உங்க பொண்ணை நீங்க பிரிய மாட்டீங்க, அவ்வளவுதானே? நீங்களும் மெட்ராஸ் வந்து எங்க வீட்டுல இருக்க வேண்டியதானே? அண்ணே, இது ரொம்ப நல்ல யோசனை. என்ன அதுக்கேண்ட நோன்ற? அப்புறம் என்ன, இப்ப சம்மதம் தானே? சம்மதம் தான், ஆனா இவெல்லாம் கூட வருவானே, பரவாயில்லையா? ஏங்க, இவர் யாரு? என் அண்ணங்க. யாரு? இது தம்பிங்க. தம்பியோ அண்ணனோ யாரு வந்தாலும் சரி, எங்க வீடு கடல் மாதிரி படுத்து உருவாங்க. கடல்ல கோமணத்தை கட்டிட்டு குதிச்சிருவாங்க. குதிக்கட்டுமே, குதிச்சா என்ன?
நீங்க பொண்ணு கொடுப்பீங்கல்ல? கொடுத்த மாதிரி தாங்க. அப்புறம் என்ன, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். பண்ணிக்கங்க. ஏய், ஏ மாமன் பொண்ண தட்டிட்டு போலான்னு பாக்குறியா? அதுதான் நடக்காது. ரஜினி ஸ்டைல ஏண்டா முடிய சிலுப்பிட்டு ரஜினி ஆயிட முடியுமா? ஏண்டா உங்களுக்கு இதுல பட்டணத்துல இருந்து வந்த நீயும் ஏ மாமன் பொண்ணுக்கு புருஷன் ஆயிட முடியுமா? நாளைக்கு கல்யாணம் தெரியுமா? நீ நாளைக்கு கை காலோட முழுசா இருந்தா தானப்பா கல்யாணம். டேய், இனிமே இந்த பக்கம் வந்த கொன்னுடுவேன். உன் வீட்டுக்கு போ, ரஜினி சார் வீட்டுக்கு போகாத போ.